ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுப்ரமணியோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்துடலாம். நேற்று இந்த ஃபோட்டோவை இன்ஸ்டாவில் ஸ்டோரியாக வச்சுருந்தார் சோம், சன்ஷைனில் எடுத்திருக்காரு, சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது தான், நேற்று இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சார்மிங்காக இருக்காரு, சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே கிளாஸாக இருந்துச்சு, அவுட்ஃபிட் செம்மையாக இருக்குது. கீழே கேப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் மோர், ஸ்மைலிங் கேன் மேக் யூ அண்ட் அதர்ஸ் ஹாப்பி அப்படின்னு போட்டிருந்தாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா தான். ஆஸ் யூஷுவல் நம்ம ரம்யா அப்ரிஷியேட் பண்ணி ஃபேன்ஸ்லாம் டேக் பண்ணுவாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இதுவும் சேம், நம்ம ரம்யாவே இன்ஸ்டா ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரம்யாவை அப்ரிஷியேட் பண்ணி ரெண்டு பேர் பேசியிருப்பாங்க, அந்த வீடியோ தான் உங்களுக்கு வருது, பாருங்கள். அதாவது ஒரு கேம்னா இப்படி தான் விளையாடணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரம்யா. நெக்ஸ்ட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது தான், லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ரம்யா வந்து ஒரு ஷாப் கிராண்ட் லான்ச்சுக்கு போனாங்கன்னு, அந்த ஷாப்போட ஓனர்ஸ் தான் நம்ம ரம்யாவுக்கு தேங்க் பண்ணியிருக்காங்க. ரம்யா கூட அர்ச்சனாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதே எனக்கு நேற்று தான் தெரியும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அந்த ஃபோட்டோ தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ்லேயே ஒருத்தர் செப்பரேட்டாக நம்ம ரம்யாக்கு தேங்க் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம ரம்யாவே அவங்க இன்ஸ்டா ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சோமே மாமே தான், வீக்கெண்டை வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு, அரேபியன் கார்டன்ற பிளேஸில் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சோமை டிடி ரெஸ்டாரண்ட் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க நேற்று. அந்த வீடியோஸ் எதுவும் வரல, ஃபோட்டோஸ் இருக்குது, அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரம்யாவும் பாலாவும் நாளைக்கு ஒரு ஷாப்பிங் மாலை ஓப்பன் பண்ண போகிறாங்க நாகப்பட்டினம்ன்ற பிளேஸில். சோமோட ஃபேன்ஸ்க்கு சோம் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணியிருக்காரு, அது என்ன லாஸ்டில் சொல்கிறேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம ரியோ, சோம் அண்ட் தெலுங்கு பிக் பாஸில் அகில் மூணு பேருமே சேட் பண்ண ஃபோட்டோ தான் இது. நெக்ஸ்ட்டு இதுதான் ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட், சோமோட ஃபேன்ஸ் எல்லாருமே சோமுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, சோமே அப்படியே ட்ராயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவே. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சோம், கேபி, ரியோ மூணு பேருமே ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்கவே. அதுவும் பிக் பாஸில் இருந்த மெமரிஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி ஒரு ஃபோட்டோவாகவே கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு மாடலுங்க. இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவங்க ஃபேன்ஸ் தான் இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம சோம் பிக் பாஸில் இருந்த ஒவ்வொரு மொமெண்ட்டையும் கேப்சர் பண்ணி ஒரு ஃபுல் ஃபோட்டோவாகவே கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பார்க்கும்போதே. இந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம சோமுக்கு ஒரு நல்ல மெமரிஸ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோமோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோ தான், ஃபேன்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வராங்க இந்த ஃபோட்டோவை. ஒரு ஃபோட்டோ தான் கிடச்சிருக்கு, அதுவும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்காரு சோம். சின்ன வயசில் எம்ஜிஆர் காஸ்டியூம் போட்டு சூப்பராக இருக்காரு, ரொம்ப க்யூட்டாகவும் இருக்காரு. ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கு, ஃபேன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஷேர் பண்ணி ஹாப்பியாக இருக்காங்க. இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் கிடச்சிதுன்னா எப்படி இருக்கும், இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் கிடச்சிதுன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணுவேன். நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், பாய்.